நம் பாரம்பரிய இனிப்புகள் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் டெலிவரி nativespecial.com. சினிமா விகட நேர்களுக்கு வணக்கம். வெற்றிமாறன் சூரி அவங்க படத்தை பத்தி ஒரு அப்டேட் வந்திருக்கு. சூப்பரியா. என்ன அப்படின்னா, அந்த படத்தோட கதை என்ன அப்படின்றது, அந்த உள்ளில் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். வந்து இங்க தமிழ்நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போற ஒரு இளைஞர் அங்க போய் என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் படுறாரு அப்படின்றத வச்சுதான் கதையை வந்து எழுதப்பட்டிருக்கு. அரேபிய நாட்டுக்கு போறாங்களே. ஆமா. சோ அந்த அந்த கதை தான் இது உள்ளில் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். எப்படி வந்து வெற்றி குடி கட்டு படத்துல வந்து ஃபாரினுக்கு போறதுக்காக இங்க இருக்க தமிழர்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எப்படி படத்துக்கிட்ட ஏமாறுறாங்க அப்படின்றத வந்து அந்த படத்தை காமிச்சிருப்பாங்கல்ல. இதோட அடுத்த கட்டமா தான் இப்ப இந்த படத்தோட கதையுமே. சோ வந்து இந்த தமிழர்கள் அங்க போய் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, குறிப்பா இந்த இளைஞர் என்ன கஷ்டப்படுறாரு அப்படின்றதுதான் படமே. அந்த இளைஞர் கேட்டதான் சூரிய நடிக்கிறாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அஜ்னபி நாவல், அதான் அஜ்னபி நாவலோட மூலக்கதை தான் இந்த படத்தோட கதை அப்படின்றதுதான் மேட்ரு. சோ அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து இப்போ கிராமத்துல இருந்து ஒரு இளைஞர் போறாரு அப்படின்னா கண்டிப்பா கிராமத்தோட அவரோட போர்ஷன் இருக்கும்ல. இங்க கஷ்டப்பட்டு இங்க கண்டிப்பா கடன் அந்த தொல்லைகள் எல்லாம் இருக்கும், கஷ்டப்பட்டிருப்பாரு. அந்த போர்ஷனுமே படத்துல இருக்கான். சோ துபாய்க்கு போனதுக்கு அப்புறம் துபாய் நடக்கிறதுக்கான போர்ஷனுமே இருக்கான். சோ இந்த படத்துல கிராமம் அப்புறம் துருக்கி விஜய் சேபி நடிக்கிறாருன்றலாம் நியூஸ் வந்திருந்ததுல. ஸோ அந்த படத்துக்கான ஷூட்டிங் தான் இப்போ துருக்கி வந்து போகிறாரு. ஆக்சுவலாக இந்த வருஷம் கிறிஸ்மஸுக்கு படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்றத அவங்க முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. படத்தை இந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணுறப்போ இப்போ வந்து இந்த பிரச்சனை அப்படின்றனால அடுத்த வருஷம் கிறிஸ்மஸுக்கு இந்த படத்தில் ரிலீஸ் டேட்டை மாற்றிட்டாங்க. ஸோ மாற்றிட்டு பொறுமையாக தான் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு முதல்கட்ட ஷூட்டிங்காக துருக்கிக்கு சீக்கிரமாக கிளம்ப போகிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட். ஸோ அவங்கள தொடர்ந்து ஸோ தமிழ் சினிமாவிலேருந்து ஒரு டீம் வந்து துபாய்க்கு போகுது முதல்ல. அதுதான் தமிழ் சினிமாவோட முதல் படமா இருக்குன்ற மாதிரி கூட சொல்லிட்டு இருக்காங்க. சோ சீக்கிரமாவே வெற்றிமாறன் டீம் வந்து சூரியை கூப்பிட்டுட்டு துபாய்க்கு போறாங்க. படத்தோட ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலிங் போறாங்க. அந்த தகவல் அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கூடிய சீக்கிரத்துல போயிருவாங்க அப்படின்றதா தகவல். ஆனா ஃபர்ஸ்ட் அங்கதான் ஆரம்பிக்குது. ஆமா. சோ கிராமத்து போர்ஷன் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களா. ஏன்னா வந்து ஆல்ரெடி கொஞ்சம் போர்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்றனால அப்படியே அதோட கண்டினியூட்டி அங்க போய் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் துபாய்க்கு போறாங்க. சோ அது மட்டும் இல்லாம படத்துல யாரு ஹீரோயின், சோ வந்து படத்துக்கு யாரு மியூசிக் பண்றா, மற்ற பிற டெக்னீஷியன்லாம் யார் யாருன்றதெல்லாம் இன்னும் வந்து வெளியே வராத தகவலாக தான் இருக்கு. ஓகே. ஸோ அதையுமே நம்ம விசாரிச்சு கூடிய சீக்கிரத்தில் இந்த படத்தை பற்றி என்னென்ன அப்டேட் வருது, படத்துக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்றதையுமே சொல்லிடலாம். பல்லாவரத்திலிருந்து கிளம்பி போய் டோலிவுட்டுக்கு மருமகள் ஆயிட்டாங்க சமந்தா அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா சொல்றீங்க. ஒரு லீடுக்காக எடுத்தேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமே வந்து அவங்க வந்து லீட் ஹீரோயின் லிஸ்ட்ல தான் இருக்கிறாங்க. நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபேமிலி மேன் சீசன் டூல வந்து நெகட்டிவ் கேரக்டர்லாம் பண்றாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம காத்து வாக்குல ரெண்டு காதல் அந்த படத்துல வந்து நயன்தாராம இவங்களும் சேர்ந்து நடிக்கிறாங்க, விஜய் சேதுபதி கூட அப்படின்றது தெரியும். இப்போ அப்படியே கட் பண்ண இன்னொரு ஹீரோயின் ராஷ்மிகா மந்தனா கன்னடத்துல வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் படம் கிரிக் பார்ட்டியில் அறிமுகமாக இருந்தாலும் நம்ம சலோ மூலியமா வந்து தெலுங்குல லான்ச் ஆகி பயங்கரமான ஒரு பீக் இருக்காங்க. ஆமா, கரெக்ட். கீத கோவிந்தம், இப்ப சரிலேறு நீக்கே வரும், இப்ப வந்து பீஷ்மா படம் ரிலீஸ் ஆயிருந்தது, இப்ப அல்லூர்ஜனோட புஷ்பா இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்ல சுல்தான் இருக்கு. ஸோ பெரிய பெரிய ஹீரோக்களோட படங்கள் எல்லாமே இப்ப கைவசம் வச்சிருக்காங்க. இப்போ ரெடியா இருக்கிறது என்ன அப்படின்னா சுல்தான் இன்னும் பத்து நாள் பேலன்ஸ் இருக்குது, அதுக்கு போக புஷ்பா ஷூட்டிங்ல இருக்கு. அப்புறம் அந்த கன்னடத்துல நம்ம இப்போ இறந்துட்டார் இல்லையா சிரஞ்சீவி சார்ஜா, அவருடைய தம்பி துருவா சார்ஜா அவருக்கு பேரா வந்து ஒரு படம் போகரோ அப்படின்றத நடிச்சிருந்தாங்க. அந்த ஒரு பாட்டுலாம் வைரலாச்சு. ஸோ அந்த மூணு படம் இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஏன் இப்போ நான் சொல்றேன் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்துல அக்கா தங்கச்சியா நடிக்கிறாங்க அப்படின்றதுதான் தகவல். டூயல் ஹீரோயினா நடிப்பாங்க. ஸோ வந்து ஒரு ஹீரோவுக்கு ரெண்டு ஹீரோயின், ரெண்டு பேருமே வந்து லவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து காலங்காலமா நம்ம பார்த்துட்டு இருந்த டபுள் ஹீரோயின் சப்ஜெக்ட். ஸோ ரொம்ப ரேராவில் இருக்கு இந்த மாதிரி அக்கா தங்கச்சி, தேவயானி ரம்பா, சமீரா அமலாப்பால், ரொம்ப ரேரா தான் இருக்கும். ஸோ அதுல வந்து சமந்தா ராஷ்மிகா ரெண்டு பேருமே லீடா இருக்காங்க. இப்போ வந்து அவங்க தான் ட்ரெண்டிங்கா இருக்கிற ஒரு டாப் ஹீரோயின்ஸாகவே இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வர பண்றாங்கன்றது ஒரு பெரிய ஆச்சரியம். இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படம், அதாவது இவங்க ரெண்டு பேரும் மையமா வச்சுதான் அந்த படம் இருக்கும். அதுவும் இல்லாம வழக்கமா ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் படம் அப்படின்னா வந்து ஒரு த்ரில்லர் ஜானரு, ஒரு இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரி இல்லாம ஒரு இந்த படம் வந்து ஒரு என்டர்டெய்னிங்கா இருக்கும் அப்படின்றதான் சொல்லப்படுது. யார் அந்த டைரக்டர் அப்படின்றதான் இன்னும் அவங்க வந்து சைலண்டா வச்சிருக்காங்க. இந்த படத்தை பத்தி நான் அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் வந்து அவங்க எதுவும் வெளியே வரல. ப்ரொடக்ஷன் யாரு, டைரக்டர் யாரு, ஸோ மற்ற ஆர்டிஸ்ட்லாம் யாரு அப்படின்றது தெரியல. ஆனால் இது வந்து ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் சப்ஜெக்ட், இவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க. ஆனால் இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வழக்கமான இதெல்லாம் இல்லாமல் ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமா இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ நீ சொன்ன மாதிரி ரெண்டு பேருமே ரொம்ப பீக்ல இருக்கிறாங்க இப்போ. அதுவும் சமந்தா ரொம்ப சீனியர், ராஷ்மிகா இப்போ எமர்ஜிங்காக இருந்தால் கூட
பயங்கர பீக்ல இருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தை பத்தின வேற என்ன அப்டேட் வருது, முக்கியமா டைரக்டர் யாரு அப்படின்றது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த குவாரண்டைன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஸோ அரண்மனை திரி படத்தை வந்து ஆரம்பிச்சிட்டாரு சுந்தர்சி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஜெய்ப்பூர்ல ஆரம்பிச்சாரு, ஜெய்ப்பூர்ல ஆரம்பிச்சாரு. ஹீரோவா வந்து ஆர்யா, ஹீரோயினா வந்து ராஷி கண்ணா. ஸோ வந்து இவங்க எல்லாம் வச்சுதான் அந்த படத்தை யோகி பாபு வந்து காமெடியா வச்சு ஆரம்பிச்சாரு. ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கடையில தான் வந்து இந்த குவாரண்டைன் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஸோ ஷூட்டிங் வந்து நிப்பாட்டிட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ மறுபடியும் இந்த படத்தை தான் ஆரம்பிப்பாரு அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதுக்கு இடையிலே வந்து அவரோட ரெண்டு படங்களோட அப்டேட்டும் வந்திருக்கு. அதுல ஒண்ணு வந்து அவர் ஹீரோ நடிக்கிற படம், இன்னொன்னு வந்து டைரக்ட் பண்ண போற படம். சோ ஹீரோ நடிக்கிற படம் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், தலைநகரம் 2 வந்து அவர் பண்றாரு. அந்த இருட்டு படம் பண்ணதுக்கு அப்புறம் சோ அந்த படம் நல்லா போயிருச்சு அப்படின்றனால சோ வீசத்துறையை கூப்பிட்டு இருட்டு 2 பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க இந்த டாக்க. சோ அதுக்கப்புறம் அவர் லுக்கை பாத்துருக்காரு இந்த குவாரண்டைன்ல, அவர் தாடி எல்லாம் விட்டு முடியெல்லாம் விட்டு பாக்குறப்ப சோ கொஞ்சம் ரகடா இருக்கு இந்த லுக்கு, இதை வச்சு கொஞ்சம் ராவான ஒரு கேங்ஸ்டர் படம் பண்ணலாம் வரீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு அப்படிதாங்க ஆசை, நீங்க சொல்ற மாதிரி ஒரு கேங்ஸ்டர் படம், ரத்தம் தெறிக்கி தெறிக்கி ஒரு படம் பண்ணணும். ஸோ தலைநகரம் 2வே நான் அப்படிதான் பிளான் பண்ணேன், ஆனால் சரியா அமையல, அதனால வந்து நாங்கள் தலைநகரம் 2 அதை கன்சிடர் பண்ணல. நீங்க சொல்ற மாதிரி ஒரு படம், ஒரு கதை கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ தலைநகரம் 2வே பண்ணலாம் அப்படின்னு சுந்தர் சிங் சொன்னதுக்கு அப்புறம் அவர் அதுக்கப்புறம் ஒரு கதை ரெடி பண்ணி வீசத்துறை சொல்லியிருக்காரு. ஸோ அந்த கதையை ரொம்ப பிடிச்சி போய் இப்போ தலைநகரம் 2க்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் அதை ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். ஸோ லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் நடிக்க போற படத்தில் அப்டேட் இதுதான். ஸோ இன்னொரு படம் டைரக்ட் பண்ண போறாரா அதையும் ஒரு அப்டேட்டும் விட்டுருக்காரு. ஸோ இந்த படத்தில் யார் ஹீரோ அப்படின்னா ஜெய். என்ன இப்ப எல்லாருமே ஜெய்ய பிடிச்சாங்க? ஆமா, ஏன்னா வந்து இப்ப ஜெய் வந்து ஆல்ரெடி கலகல டூல பண்ணிருப்பாரு. சோ வந்து இது அதுக்கப்புறம் வந்து சுந்தர் சி அவர் பண்ண போற ரெண்டாவது படம் இதுதான். ஜெய் ஹீரோவா நடிக்கிறாரு, அதை வந்து சுந்தர் சி இயக்கி சுந்தர் சியே தயாரிக்கிறாருன்றதுதான் இப்போதைக்கு அப்டேட். சோ யாரு ஹீரோயின், அந்த படத்துல முக்கியமான காமெடியன் யாரு அப்படின்ற இன்னும் சொல்லல, எப்போ ஆரம்பிப்பாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்ப வந்து இவர் ஜெய் வந்து சுசீந்திரன் படத்தை கமிட் ஆயிருக்காருல்ல, சோ அது வந்து ஒரு நேட்டிவிட்டி சப்ஜெக்ட், சோ பழனி திண்டுக்கல் பக்கம் எடுக்க வேண்டிய சப்ஜெக்ட். கொரோனா பேக் டிராப்ல இருக்காமல, ஆமா அதான் அந்த கொரோனா வச்சுதான் படத்துல கதையை டிசைன் பண்ணிருக்காங்களாம். சோ அது வந்து இதுக்கப்புறம் தான் ஷூட்டிங் ஆரம்பிச்சு அது முடிக்க கொஞ்சம் லேட் ஆகும்ல, ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஆரம்பிக்க கரெக்டாக இருக்கும்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க போல. ஸோ இதுக்கு இது போக ஜெய்க்கு வந்து வேற ஏதாவது கதையும் கையில் வச்சிருந்துருப்பார், இதுக்கப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இப்போ சுந்தர் சியோட கையில் என்னென்ன படம் இருக்குது அப்படின்னா அரைமணி 3 அதோட பேலன்ஸ் ஷூட் எடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து இந்த ஜெய் படத்தில் ஷூட்டிங் ஆரம்பிக்கணும். இது கடையில் தலைநகரம் 2 வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த படத்தில் ஷூட்டிங் நடிக்க போகணும். இந்த ஜெய் படத்துக்கு ப்ரொடியூசரும் அவர் தானா? சுந்தர் சி தான். அது மட்டும் தான் இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு, ஹீரோயின் யாரு காமெடி யாருன்னு சொல்லலை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சுந்தர் சியோட லைனில் அப்படி அடுத்தது என்னென்ன மாற்றங்கள் வருது, வேற ஏதாவது படம் புதுசாக ஆட் ஆகுதா, இல்லை இந்த படத்துல வேற யாராவது புதுசா வந்து நடிக்க வராங்களா அப்படின்றதையுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். மலையாளத்தில் சுஃபியும் சுஜாதாயும் அப்படின்ற படம் வந்து அமேசானில் ரிலீஸ் ஆச்சு. அதுதான் வந்து டேரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன முதல் மலையாள படம் அப்படின்றது. ஆனால் வந்து அந்த படம் வந்து தியேட்டருக்காக எடுக்கப்பட்ட படம். ஆமாம், தியேட்டருக்காக எடுக்கப்பட்ட படம் தான். ஆனால் இப்போ இந்த சுச்சுவேஷன் இப்படி இருக்குன்றனால ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எந்த படமும் மலையாளத்திலிருந்து வரல. இப்போ ரெண்டாவது படமும் வந்து டொவினோ தாமஸுடைய கிலோமீட்டர்ஸ் அண்ட் கிலோமீட்டர்ஸ் அப்படின்ற படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுவும் தியேட்டருக்கு எடுக்கப்பட்ட படம். ஆமாம், ஏன்னா அது மார்ச் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்றத சொல்லி அதுக்கு முன்னாடி ட்ரெயிலர்லாம் விட்டு அதுக்கான ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ்லாம் ஸ்டார்ட் நடக்குது. வச்சிருக்காரு, ரெண்டு பேரும் ரோட்லயே போறாங்க, அதுல இவங்களுக்கு நடக்கிற அந்த சின்ன சின்ன காமெடி லவ் சீக்வன்ஸ் இதெல்லாம் தான் படம் அப்படின்றாங்க. கிலோமீட்டர்ஸ் அண்ட் கிலோமீட்டர்ஸ் டைட்டிலே தெரிஞ்சிருச்சு, இது வந்து டிராவல் பத்தின படம் அப்படின்ட்டு. சோ இது ஒரு பக்கம். இந்த படம் வந்து டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்ற தகவல் இருக்கு. ஆனா அழுத்தி சொல்றீங்க. ஆமா, ஏன்னா டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரை பொறுத்தவரையில இப்போ ஒரு 5-6 படம் வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 5-6 படமே பிக் புல்லு, லக்ஷ்மி பாம், சடக் 2, குட் ஆபீஸ், தில் பச்சாரா இதெல்லாம் வந்தது எல்லாமே ஹிந்தி படங்கள் தான். மத்த மொழி படங்கள் அதாவது தமிழோ தெலுங்கோ மலையாளமோ வந்து என்ன ரிலீஸ் ஆகும் அப்படின்றது தகவல் வரல.
எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி பாக்குறவரு, இது எப்படி இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்றதுக்காக பண்றாருன்றதெல்லாம் சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி இப்ப மலையாளத்துல நிவின் பாலையும் வந்து அவரும் ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காரு அப்படின்றனால நான் அவர் ப்ரொடியூசராகவும் சரி ஆர்டிஸ்டாகவும் சரி ஓடிடி நல்ல கதைகள் வந்தா நான் பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட நிறைய கதைகள் வர்றதான் அவர் சொல்லியிருப்பாரு அப்படின்றதான் எல்லாருடைய இதுவும். அது மட்டும் இல்லாம துல்கர் டொவினோ இப்ப எல்லாருமே ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காங்க. எல்லாருமே இந்த அது மலையாள சினிமா பொறுத்தவரையில ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல தான் படமே எடுப்பாங்க. அது எவ்வளவு பெரிய ஸ்டாரோட படமா இருந்தாலும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஓடிடி அப்படின்றது அவங்களுக்கு பெருசா வித்தியாசம் இருக்காது. அதே படத்துக்கு எப்படி எடுக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஓடிடியில் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்ன புது படங்கள் கமிட் பண்றாங்க, இந்த கிலோமீட்டர்ஸ் அண்ட் கிலோமீட்டர்ஸ் படத்தோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் மீட் பண்ணி பார்க்கலாம். நெய் அல்வா பால்கோவா போன்ற நம்ம ஊர் இனிப்புகளை சிறந்த பேக்கிங்கில் அமெரிக்காவுக்கு 5 நாட்களில் டெலிவரி செய்யறாங்க.